ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 100 ப்ரைம் நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுவும் வந்து இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் 100 ப்ரைம் நம்பர்ஸை அப்படியே டக்குன்னு எழுதி முடிச்சிடலாம். அது எப்படி எழுதுறது அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட் இருக்குது ஃபஸ்ட்டு 100 ப்ரைம் நம்பர் எழுதுறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1 to 100 ப்ரைம் நம்பர் ஈஸியாக எழுதணும் அப்படின்னா வந்து அதுக்கு உங்களுக்கு வேதிக் மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரைம் நம்பர் எழுதுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து 1 to 100 வந்து ப்ரைம் நம்பர் வந்து நம்ம எழுத போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர் நமக்கு ஏற்கனவே தெரியும். அது என்ன அப்படின்னா 2, 3, 5, 7. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாகவே எழுதலாம். அது எப்படி எழுதலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா +4 ஆட் பண்ண தெரிஞ்சுக்கணும், +2 ஆட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இப்போ வாங்க எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த +4 இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் நம்பரால் ஆட் பண்ணுங்கள். 7 + 4 வந்து 11 வந்துருச்சா. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த 11 +2 ஆட் பண்ணுங்கள், 13. இங்கே பாருங்கள் ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு நிறையா இப்போ ப்ரைம் நம்பரை காட்டுறேன். இப்போ 11 இந்த இடத்துல இருக்குது, சாரி இந்த 13 தான் எடுத்து லாஸ்ட் நம்பர் தான் எடுத்துன்னு சொன்னால 13 + 4 வந்து 17. அதுக்கப்புறம்ட்டா 17 + 2 வந்து 19. அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ வாங்க இன்னும் அதுக்கு அடுத்தது இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். 17 இந்த நம்பர் தான் எடுத்துக்கணும் சொல்லி சொல்லியிருக்கேன். 19 + 4 வந்து 23. அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து 23 + 2 வந்து 25. அதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், லாஸ்ட் நம்பர் தான் எப்பவுமே எடுத்துக்கணும். இப்போ 25 நான் எடுத்துருக்கேன். 25 + 4 வந்து 29. 29 + 2 வந்து 31. அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ 31 நான் எடுத்துருக்கேன். 31 + 4 வந்து 35. 35 + 2 வந்து 37. அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ இன்னொரு நான் இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ 37 + 4 வந்து 41. 41 + 2 வந்து 43. அதுக்கப்புறமேட்டா லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். 43 + 4 வந்து 47. அதுக்கப்புறமேட்டா வந்து 47 + 2 வந்து 49. அதாவது நடந்திருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்தது 49 லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். 49 + 4 வந்து 53. 53 + 2 வந்து 55. அதுக்கப்புறமேட்டா இந்த 55 எடுத்துக்கணும். 55 + 4 வந்து 59. 59 + 2 வந்து 61. அதுக்கப்புறமேட்டா 61 + 4 வந்து 65. 65 + 2 வந்து 67. இந்த இடத்துலையும் அதே கான்செப்ட் தான். லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். 67 + 4 வந்து 71. 71 + 2 வந்து 73. அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல 73 + 4 வந்து 77. 77 + 2 வந்து 79. அதான் இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டா 79 + 4 வந்து 83. 83 + 2 வந்து 85. அதுக்கப்புறமேட்டா 85 + 4 வந்து 89. அதுக்கப்புறமேட்டா 89 + 2 வந்து 91. இந்த இடத்துல வந்து 91 + 4 வந்து 95 + 2 வந்து 97. அப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட் நம்பரை எடுத்துக்கணும். லாஸ்ட் நம்பர் வந்து +4 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா இந்த ஆட் பண்ணிங்க பற்றி உங்களுக்கு நான் ஒரு நம்பர் கிடைக்கி பார்த்தீங்க, அந்த நம்பரை 2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் இந்த நம்பர் கிடச்சிடும். அப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இப்போ அதுக்கு அடுத்தது வந்து எதெல்லாம் நமக்கு வந்து ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் வந்து அடிக்கணும், அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ எதை கேன்சல் பண்ணும் அப்படின்னா வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அண்ட் 7 முதல்ல கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டா 7 கேன்சல் பண்ணலாம். இப்போ வாங்க 5 எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் கேன்சல் பண்ணும் அப்படின்போது இந்த 25 விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வர 2-digit நம்பர்ஸை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். 25, அதுக்கப்புறமேட்டா வந்து 35, அதுக்கப்புறமேட்டா 55. ஏன்னா 5 மல்டிபிள்ஸ் தான் நான் கேன்சல் பண்ணிட்டுருக்கேன். 65, அதுக்கப்புறமேட்டா 85, 95. இது மட்டும்தான் வந்து கேன்சல் ஆகுது. இப்போ 5 மல்டிபிள்ஸ் கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், 7 மல்டிபிள்ஸை நான் கேன்சல் பண்ணுவோம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு
புரிஞ்சிருக்கணும். புரியல அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைவை கேன்சல் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு செவனை வந்து கேன்சல் பண்ணுறோம், அதனால நான் போச்சுங்க. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட் ரெண்டு நம்பரை கேன்சல் பண்ணுறோம். அப்போ செவனை கேன்சல் பண்ணும்போது எப்படி கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து செவன் மல்டிபிள்ஸ் கேன்சல் பண்ணுறோம். செவன் ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் சிங்கிள் டிஜிட் நம்பரை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். அதனால் செவனுக்கு அடுத்தது வந்து செவனோட மல்டிபிள்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா 49 இருக்கும், அதை கேன்சல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா பார்த்துட்டே வந்தால் 77 இருக்கும், அதை கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து 91 இருக்கும், அதை கேன்சல் பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம ஃபைவையும் கேன்சல் பண்ணியாச்சு, செவனையும் கேன்சல் பண்ணியாச்சு, அந்த மல்டிபிள்ஸை கேன்சல் பண்ணியாச்சு, ஆனால் அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை வந்து கேன்சல் பண்ணல. இப்போ உங்களுக்கு ப்ரைம் நம்பர் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ ப்ரைம் நம்பர் வந்து எத்தனை நம்பர் வந்து 1 to 100 இருக்குன்னு பார்க்கலாமா. 25 மொத்தம் வந்து 25 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நம்ம 1 to 100 இருக்குது. இதே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.